அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கடுமையான மலச்சிக்கல், வாயு கோளாறு இவற்றை நீக்குவதற்காக ஜாதிக்காயை கொண்டு ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பு ஒன்றை பார்த்தோம். இப்பொழுது கடுமையான பீனிசம் என்ற நோயை போக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவ குறிப்புகளை பார்க்கலாம். பல்வேறு வகையான பீனிசங்கள், இரத்த பீனிசம், வாத பீனிசம், சளி பீனிசம் என பல்வேறு வகையான பீனிச நோய்கள் உள்ளன. ஒவ்வொரு வகையான பீனிச நோயும் மனிதனை தாக்கும் போது அதற்குண்டான அறிகுறிகள் வித்தியாசப்படும். பொதுவாக பீனிச நோய் ஏற்பட்டால் அதற்கான அறிகுறிகள்: கடுமையான தலைவலி தோன்றும், மூக்கில் நோஸ் டீவியேஷன் என்று சொல்லக்கூடிய மூக்கின் மையப்பகுதியில் நரம்புகள் வளைந்து விடும், மூக்கில் சதை வளர்ச்சி தோன்றும், நறுமணம் போன்ற அற்புதமான நறுமணங்களை நுகர முடியாமல் தவிப்பார்கள், கண்களுக்கு கீழே இந்த கண்ணப்பகுதி வீங்கிவிடும், ஒரு வகையான எரிச்சலும் அரிப்பும் தோன்றும், தொடர் தும்மல் ஏற்படும், மூக்கிலிருந்து சளி திரவம் போல் கசிந்து கொண்டே இருக்கும், ஒரு வகை துர்வாடை என்று சொல்லக்கூடிய துர்நாற்றம் ஏற்படும், காது வலி தோன்றும். இவையெல்லாம் பீனிச நோயின் அறிகுறிகள். இந்த நோயை எளிமையான முறையில் போக்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவ குறிப்பிற்கு செல்லப் போகின்றோம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சாம்பிராணி. உயர்தரமான சாம்பிராணி தூளை மட்டுமே கடையில் கேட்டு நாட்டு மருந்து கடைகள் அல்லது இந்த சித்த மருத்துவ கடைகளில் உயர்தரமான சாம்பிராணியை மட்டுமே பயன்படுத்த வேண்டும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாம்பிராணி மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. பீனிச தலைவலியை போக்கும், கடுமையான உடல் சூட்டை தணிக்கும், கண்களுக்கு குளிர்ச்சி தரும், தலைப்பகுதியில் தோன்றக்கூடிய அத்தனை நோய்களையும் நீக்கும். இதன் நறுமண புகையால் சுவாச பையில் தோன்றக்கூடிய கிருமிகள் சாகும். மேலும் இது கண் எரிச்சலை நீக்கி கண்களில் பீலை தள்ளுதல் போன்ற நோய் வராமல் பாதுகாத்து பல அரிய நோய்களுக்கு மருந்தாகவும் கிருமி நாசினியாகவும் செயல்படும் என்பதால் நாம் சாம்பிராணி தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டது கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. கஸ்தூரி மஞ்சள் மிக சிறந்த கிருமி நாசினியோடு செயல்படுவதோடு இல்லாமல் உடல் சூட்டை தணிக்கும், கற்றாழை நாற்றம், புலால் நாற்றம், வியர்வை நாற்றம் இவைகளை போக்கி ஆண்களின் மனதை மயங்கச் செய்யும், பெண்களுக்கு தொடைவாழை என்கிற புற்றுநோயை போக்கும், பூனை மீசை என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா குரோ ஹேர் இவைகளை தணிக்கும், முகத்திற்கு அழகையும் வனப்பையும் ஏற்படுத்தும், முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகளை போக்கும், மேனிக்கு அழகு தரும், முகத்தில் தோன்றக்கூடிய கருமை நிற திட்டுக்கள் வராமல் பாதுகாக்கும், பீனிச நோயினால் ஏற்படுகின்ற தலைவலியை போக்கும், மூக்கடைப்பை நீக்கி கிருமி நாசினியாக செயல்படும் என்பதால் நாம் கஸ்தூரி மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சடா மஞ்சள். பார்ப்பதற்கு கரிய நிறத்தில் முடிக்கற்றை போல் தோன்றக்கூடிய சடா மஞ்சள் ஒரு கிருமி நாசினி. இது சூதக நோய் வராமல் பாதுகாக்கும், வயிற்று நோய் வராமல் தணிக்கும், தலைவலி, தலைபாரம், பீனிச நோய் இவைகளுக்கு அருமருந்தாக செயல்படும் என்பதால் சடா மஞ்சளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்டது நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் மிக சிறந்த கிருமி நாசினி. உடல் சூட்டை தணிக்கும், மருந்து தைலம் செய்யும் போது நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது தைலத்தின் வீரியத்தன்மை இரட்டிப்பாக்கும் என்பதால் நாம் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, ஒவ்வொரு பொருளாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சாம்பிராணி தூள் 20 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 20 கிராம், சடா மஞ்சள் 20 கிராம், நல்லெண்ணெய் 100 மில்லி. அளவுகளின் படி எடுத்து வைத்துள்ளோம். முதல் 3 மருந்துகளை கல்வத்தில் இட்டு இடித்து தூளாக்கலாம். முதலில் சாம்பிராணி தூள், கஸ்தூரி மஞ்சள், சடா மஞ்சள்,
அற்புதமான முறையில் இடித்து தூளாக்கிவிட்டோம். இவற்றை தைலமாக மாற்றப் போகின்றோம். ஆகையால் 100 மில்லி நல்லெண்ணெயை மிதமான சூட்டில் காய்ச்சலாம். அன்பான நேயர்களே, கல்வத்தில் சடாமஞ்சள், சாம்பிராணித்தூள், கஸ்தூரி மஞ்சள் இவையெல்லாம் சேர்த்து இடித்து தூள் செய்து எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக வானலில் மிதமான சூட்டில் நல்லெண்ணெயை காய்ச்சி கொண்டிருக்கின்றோம். நன்றாக காய்ந்துவிட்ட இந்த நல்லெண்ணெயை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக கொதிக்க வைத்து எடுத்த நல்லெண்ணெயில் நாம் இடித்தெடுத்த தூளை சேர்க்கலாம். குழம்பு பதத்தில் தயாரித்து வைத்துள்ள இந்த தைலத்தை அப்படியே வடிகட்டாமல் ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி எடுத்துக்கொண்டு குளிர ஆற வைத்த பிறகு ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தவும். பீனிசம் என்ற நோய் உடையவர்கள் வாரம் ஒரு முறை இந்த தைல குழம்பை தலையில் தேய்த்து 1 மணி நேரம் கழித்து மிதமான வெந்நீரில் தலைமுழுகி வந்தால் படிப்படியாக பீனிச நோய் நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, மிகவும் எளிமையான இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.